إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய சில விடயங்களை நாம் அறிந்து அவற்றை நாமும் விரும்பக்கூடியவர்களாக மாறுவோம். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆவிலே, ஒரு பிரார்த்தனையிலே நீங்கள் இவ்வாறு பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இத்திருமீதியில் 3235, அஹ்மதில் 22162, முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு கூறிய இந்த செய்தியை ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த துஆவை பொறுத்தவரையில், இந்த துஆவுடைய அந்த வார்த்தைகளில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபு இலா ஹுப்பிக். அல்லாஹ்வின் தூதர் எப்படி பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ், நான் உனது நேசத்தை கேட்கிறேன். அதேபோன்று நீ யாரையெல்லாம் நேசிக்கின்றாயோ அவர்களது நேசத்தையும் நான் கேட்கிறேன். வஹுப்ப மை யுஹிப்புக், உன்னை யாரையெல்லாம் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களது நேசத்தையும் கேட்கின்றேன். வஹுப்ப அமலி யுகர்ரிபு இலா ஹுப்பிக், உன்பால் நெருக்கி வைக்கக்கூடிய அந்த அமல்களின் மீதும் நேசத்தை கேட்கிறேன். அமல்கள் மீதும் அந்த நேசத்தை கேட்கின்றேன். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த விடயங்களில் இந்த ஹதீஸை பாருங்கள். இது புகாரியிலே 4582 எண்ணிலே இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, நமக்கு தெரியும், நபித்தோழர்களில் அல் குர்ஆனுடைய இல்மை பெற்றவர்களில் முதன்மையானவர்களாக திகழ்ந்தார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை பார்த்து, ரழியல்லாஹு அன்ஹு, நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்குத்தான் அல் குர்ஆன் அருளப்பெற்று கொண்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஓதுவதா என்று அவர்கள் கேட்கிறார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய சிறப்பு குர்ஆனின் மூலம் அவருக்கு கிடைக்குது. அப்போ ஓதி காட்டுங்கள் என்று கேட்கும்போது, தங்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்க நான் அதை உங்களுக்கு ஓதி காட்டுவதா என்று நான் கேட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் மிக முக்கியமான ஒரு பதிலை சொன்னார்கள். அதாவது, பிறரிடமிருந்து அதை கேட்க விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பிறர் ஓதும்போது அதை கேட்க நான் விரும்புகிறேன். அருமையான சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர் இதை விரும்புகிறோம்? அல் குர்ஆனை வந்து சிலர் என்ன செய்கிறாங்க,
அல் குர்ஆனை அது அதன் பாட்டில் அது ஓதிக்கொண்டிருக்கும் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை அந்த மரியாதையை கொடுக்க மாட்டார்கள். குர்ஆனை வந்து பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கின்ற போது பெற்றோர்கள் கதைத்து கொண்டிருப்பார்கள், நம்ம பிள்ளைகள் ஓதினா அதற்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாத மாதிரி. யார் ஓதினாலும் அங்கு ஓதப்படுவது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹுடைய வார்த்தைகள் ஓதப்படும் போது அதற்கு வாய் மூடி செவிதாழ்த்தி கேளுங்கள் என்பதுதான் குர்ஆனுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளை. எத்தனை பேர் அருமை சகோதரர்கள், அல்லாஹுடைய தூதர் விரும்பிய இந்த விடயத்தை விரும்புகிறோம், பிறர் ஓதும் போது அதை செவிமடுக்கக்கூடியவர்கள், விருப்பத்தோடு செவியேற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இன்று பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ அழகிய குரல்களில், எத்தனை எத்தனை அழகிய குரல்கள்லாம் குர்ஆனை கேட்பதற்கு நமக்கு இப்போது வசதி வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன இல்லையா, நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருந்தும் அதை கேட்பவர்கள் எத்தனை பேர். ரமலான் வந்து விட்டால் நீங்கள் பார்க்கலாம், எந்த பள்ளியில் அவசரமாக தொழுகை முடியுமோ அந்த பள்ளிக்குத்தான் செல்வார்கள், அந்த பள்ளிக்கு தான் போவாங்க. ஏன், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய பள்ளிக்கு போகிறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன், அங்கு நீண்ட ரக்காத்துகள், நீளமாக தொழுவார்கள், எங்கு அவசரமாக முடியுதோ அதுக்கு அந்த பள்ளிக்கு தான் போகிறது. இப்போ குர்ஆனை ஓதுவதை கேட்பதை விரும்ப வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அதை விரும்பினார்கள், அல்லாஹுடைய தூதர் அதை விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். ஏன், குர்ஆன் வந்து அல்லாஹ் சொல்றான் எப்படி, வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனது வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்கிறான் அல்லாஹ். இப்போ ஈமான் கூடுவதற்கான முக்கியமான ஒரு அமலாக இருக்கிறது குர்ஆனை செவியேற்பது. என் அருமை சகோதரர்களே, குர்ஆனுக்கு செவிதாழ்த்துவது அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள், பிறரிடமிருந்து அதை நான் கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார்கள். நேர்மையான சகோதரர்களே, அப்போது அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது அந்நிசா அத்தியாயத்தை நான் ஓதி காட்டினேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வந்து என்ன செய்கிறாங்க, அமைதியாக செய்யும் எடுக்கிறாங்க, அமைதியாக அதற்கு செவிதாழ்த்துகிறார்கள். அதிலே வரக்கூடிய வசனம் 41வது வசனம், ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜிஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற வசனம். ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய நபியாகிய சாட்சியை நாம் மறுமையில் கொண்டு வரும்போது, நபியே உம்மை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வரும் போதும் இவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற வசனத்தை நான் அடைந்தபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்புக் என்று சொன்னார்கள், போதும், நிறுத்துங்கள் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹுடைய தூதரை பார்க்கிறேன், அவர்களுடைய கண்கள் இந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நம்மில் எத்தனை பேர் குர்ஆனுடைய வசனங்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறோம், குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு நம்முடைய எத்தனை பேருடைய உள்ளங்கள் அசைந்திருக்கின்றன, கொஞ்சம் எண்ணி பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்பினார்கள், பிறர் அதை ஓதும் போது அதை செவியேற்பதை அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள். இந்த சிறப்பு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு எதன் மூலம் கிடைத்தது, குர்ஆனுடைய அந்த இல்மின் மூலம் சிறப்பு இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய இந்த விடயத்தை நாமும் விரும்பக்கூடியவர்களாக, குர்ஆனை நாம் ஓதுவதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் அதை பிறரிடமிருந்து செவிமடுக்கக்கூடியவர்களாக, அது என்ன செய்யணும், அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும், ஈமானை அதிகப்படுத்தும். எனவே என்ன, பிறர் ஓதும் போது அதை நாம் கேட்கும் போது என்ன செய்யும், அதனுடைய பொருள் நன்றாக அதை நாங்கள் உள்வாங்குவதற்கு அது நமக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய ஒரு விடயம் என்ன, பிறர் ஓதும் போது அதை கேட்பதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது செய்தியாக என் அருமை சகோதரர்களே, நாம் இதிலே உங்களுக்கு கூற விரும்புகின்ற செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை சொன்னார்கள், நன்றாக கவனியுங்கள் இந்த திக்ர. அதாவது
لأن أقول سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر أحب إلي مما طلعت عليه الشمس என்று குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 2695வது எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு கூறுவது இருக்கிறதே, சுபஹான அல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று கூறுவது இருக்கிறதே, சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறது என்றால், இந்த உலகம், இந்த உலகத்தில் எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அதைவிட அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், எனக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் இவைகள். எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில் இந்த சிறப்பை நாம் உணர்ந்து இந்த திக்ரை செய்திருக்கிறோமா? இந்த சிறப்பை உணர்ந்து நானும் நீங்களும், இப்படி ஒரு சிறப்பு இதற்கு இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் இவ்வளவு நேசித்த வார்த்தைகளா இவைகள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு விரும்பிய வார்த்தைகளா இவைகள் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு, அந்த விருப்பத்தோடு இந்த சிறப்பை விளங்கி நாம் இந்த திக்ரை செய்திருக்கிறோமா? எண்ணி பாருங்கள், எதன் மீதெல்லாம் சூரியன் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் என்ன? சுபஹான அல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் பரிசுத்தமானவன். வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். வலா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற இந்த நான்கு வார்த்தைகளும் இருக்கின்றனவே அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதருக்கு எவ்வளவு விருப்பத்துக்குரிய வார்த்தைகள் இவைகள். அந்த விருப்பத்தோடு நாம் ஏதோ திக்ருகள் என்று சொன்னா உணர்வற்றவர்களாக வெறுமனே வாய்கள் அதை உச்சரித்துக் கொண்டிருப்பது அல்ல, வாய்கள் உச்சரிப்பதற்கும் நன்மை இருக்கிறது. ஆனால் இந்த சிறப்புகளை உணர்ந்து, இந்த வார்த்தைகளுடைய பொருளை உணர்ந்து, அதை உள்வாங்கி நாம் அதை சொல்கின்ற போது அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த ஈமானிய உணர்வே தனியானது. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் உணர்ந்து இதனுடைய சிறப்பை விளங்கி இதை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். நாங்கள் ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோம், முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தொழுகையை முடித்துவிட்டு கேட்கிறார்கள், இதை கூறியது யார், இதை கூறியது யார் என்ன அவர் சொன்னாரு, அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா وسبحان الله بكرة واصيلا என்ற வார்த்தைகளை ஒரு நபித்தோழர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு கேட்கிறார்கள், இதை சொன்னவர் யார்? அப்போது ஒரு தோழர் சொல்கிறார், நான் கூறினேன் யா ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் ஆச்சரியப்பட்டேன், இதற்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று சொல்கிறார்கள். பாருங்க, அந்த அந்த ஈமானிய உணர்வோடு அதனுடைய அந்த வார்த்தைகளுக்குரிய பெருமதியை உணர்ந்து விளங்கி அதில் நாம் அல்லாஹுவை போற்றுகிறோம், அல்லாஹுவை துதிக்கிறோம், அல்லாஹுவை பெருமைப்படுத்துகிறோம் என்பதை உணர்ந்து அதை விளங்கி உரிய முறையில் அதை அதை சொல்லும் போது அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது. பாருங்கள், வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்போ இவ்வாறு திக்ருகள் என்று சொல்கின்ற போது அந்த திக்ருகளுக்குரிய சிறப்புகள், அந்த திக்ருகள் என்ன பொருளை அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் அவற்றை சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். சிலரை பார்த்தீங்களா, தொழுது முடிஞ்சோடனே சலாம் கொடுத்தோன்னே, அதாவது சுப்ஹானல்லாஹ் என்றதை கூட முழுமையாக வருதில்லை, அது வந்து சுபு 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 என்ற மாதிரி எல்லாம் அறக்குறையாக தான் வருது. அல்ஹம்து அல்லாஹு அல்ஹம்துலில்லா அல்லாஹு அக்பர், இது அவ்வளோ வேகமாக சிலர் சொல்கிறாங்க, அதனுடைய வார்த்தைகள் கூட சரியாக என்ன செய்தில்லை, வெளியாகுதில்லை. எனவே நர்மையான சகோதரர், இப்படி அல்ல, திக்ர் என்றால் அந்த வார்த்தைகளுடைய முழுமையாக அவைகள் வெளிப்பட வேண்டும், அவைகள் வெளிப்பட வேண்டும், அதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து நாம் யாரை போற்றுகிறோம், யாரை துதிக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் இவைகள் என்பதை நாம், அதாவது உணர்ந்து விளங்கி அந்த திக்ர்களை
நாம் சொல்ல வேண்டும் என்றார் மெய் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு முன்மாதிரியை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த செய்தியினூடாக அறிகின்றோம். இந்த வார்த்தைகள் அவ்வளவு மிகவும் பெருமதி மிக்க சிறப்புமிக்க வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வார்த்தைகளாக, சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பமான வார்த்தைகள் என்று சொன்னார்கள். அடுத்து அருமையான சகோதரர்களே, புகாரியில் இடம்பெற்றக்கூடிய ஒரு செய்தியை பார்ப்போம். 4177வது எண்ணில் இடம்பெறுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறேன். ஒரு நீண்ட செய்தி, அதனுடைய இந்த தலைப்போடு சம்பந்தப்பட்ட பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அவரத்தில் ஒரு பிரயாணத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வாக இது வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து நான் சலாம் சொன்னேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்றைய இரவு எனக்கு ஒரு அத்தியாயம் அருளப்பெற்றது. உன்சில அலைய லைல சூரா, ஒரு அத்தியாயம் எனக்கு அருளப்பெற்றது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு இது மிக விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள் அந்த அத்தியாயத்தை. நேர்மையான சகோதரர்களே, அந்த அத்தியாயம் இது, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபதஹ் அத்தியாயம் இருக்கிறதே, அந்த அத்தியாயத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் குறிப்பிடுறாங்க. அல் ஃபதஹ் அத்தியாயம் இருக்கிறதே, அது சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது இந்த 48வது அத்தியாயம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது? மூமின்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்தான அந்த வெற்றியை சொல்கிறது இல்லையா? மூமின்களுக்கு நாம் உங்களுக்கு என்ன செய்தோம்? தெளிவான வெற்றியை நாம் உங்களுக்கு வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அந்த வெற்றி தான் மக்கா வெற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது. சொல்லுதாங்க, மக்கா வெற்றியின் போதும் தனது குதிரையிலே அமர்ந்தவாறு இந்த அத்தியாயத்தை அழகிய ஓசை நயத்தோடு ஓதினார்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ மூமின்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றி, மூமின்களுடைய உள்ளங்கள் எப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளால் கவலை அடைந்திருக்கிறதோ, நம்மை சூழ நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக இப்போது நாங்கள் பார்க்குறோம் பலஸ்தீனில் அந்த கசாலிருந்து இப்போ ரஃபான்ற பாதியில் சுமார் ஒரு 14 லட்சம் மக்கள் முஸ்லீம்கள் அந்த இடத்துல முற்றுகையிடப்பட்டிருக்கிறாங்க. உணவு வசதிகள் இல்லாமல், மருத்துவ வசதிகள் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்காக கையேந்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும், துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமது மிகப்பெரும் கடமையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி நமது உள்ளங்களை எல்லாம் கவலை கொள்ள செய்யக்கூடிய இவ்வாறான நிகழ்வுகள் என்ன செய்யும்? அல்லாஹ் மூமினுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகின்ற நிகழ்வுகளையும் ஏற்படுத்துவான் இல்லையா? நாளை மறுமை என்பது இந்த அநியாயக்காரர்களுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற இடம். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை என்பது கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், இன்பங்கள் எல்லாம் கலந்தது தான். ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் நிச்சயமாக அவன் சோதிக்கப்படுவான், ஒரு மூமின் சோதிக்கப்படுவான். அவனது ஈமானில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் அவனுக்கு மறுமையில் அந்தஸ்துகளைத்தான் உயர்த்தி கொண்டிருக்கும். எனவே அருமையான சகோதரர்களே, நாளை மறுமை என்பது அந்த அநியாயக்காரர்களுக்கெல்லாம் முடிவு கட்டப்படுகின்ற இடமாக இருக்கிறது. எவனும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாத அருமை சகோதரர்களே. அல்லாஹு தஆலா மிக துல்லியமாக அந்த நாளிலே அவன் நீதியை செலுத்துவான், நீதி செலுத்துவான். எனவே அநியாயமாக கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு அங்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும். அதுவும் யார்? மூமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள். அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக, முஸ்லீம்கள் என்ற ஒரே காரணத்துக்காக அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள். சுமார் 15,000க்கு மேற்பட்ட சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? பெண்கள், வயோதிபர்கள், இப்படி அந்த போரோடு சம்பந்தப்படாத, யுத்தத்தோடு சம்பந்தப்படாத அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 28,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, இப்படியான
இந்த அநியாயங்கள் நமது ஈமானில் நமது இறை நம்பிக்கையில் சற்றும் ஒரு தளர்வை ஏற்படுத்தி விடாமல் நாம் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து பிரார்த்திக்க வேண்டும். நாம் அவர்களுக்காக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் வந்து மூமின்களை சோதிப்பதாகத்தான் அவன் சொல்லியிருக்கிறான். எனவே இந்த சோதனைகளுக்கு இறைவனிடத்தில் மகத்தான வெற்றி இருக்கிறது. எவ்வளவு சோதனை கடுமையாகுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலியும் அதற்கு மிக உயர்ந்த கூலியாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ அந்த அடிப்படையில் அதாவது இந்த அத்தியாயம் இருக்கிறதே, மூமின்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியை சொல்லக்கூடிய இந்த அத்தியாயம் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூரியன் எதன் மீதெல்லாம் உதிக்கிறதோ அதைவிட எனக்கு மிக விருப்பத்துக்குரியது என்று சொன்னார்கள். அதே அத்தியாயத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹுடைய அந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த செய்திகள் எல்லாம் அந்த அத்தியாயத்திலே வருவதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். எனவே என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு விரும்பி இந்த அத்தியாயத்தை சூரத்துல் ஃபத்ஹ் அத்தியாயத்தை நாம் நன்றாக அதை படித்து அதில் உள்ள செய்திகளை நன்றாக நாம் விளங்க வேண்டும், விளங்க வேண்டும். அந்த அத்தியாயத்தை நாம் மரணமிட வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நேசித்த ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியினூடாக பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த விடயங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நேசித்த விரும்பிய விடயங்கள், அதில் அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இந்த செய்தியுடைய அறிவிப்பாளர் யார் என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இது வந்து அஷஜி அப்துல் கைஸ் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அஷஜ் அப்துல் கைஸ். அந்த அவருக்கு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களிடம் இரண்டு பண்புகள் இருக்கின்றன, அந்த இரண்டு பண்புகள் இறைவன் நேசிக்கக்கூடிய பண்புகள், இறைவன் நேசிக்கக்கூடிய பண்புகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதில் ஒன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகிப்புத்தன்மை, அடுத்ததாக நிதானம். சகிப்புத்தன்மையும் நிதானமும் இந்த இரண்டு பண்புகளும் இறைவன் நேசிக்கக்கூடிய பண்புகள். எனவே இந்த பண்புகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் அவரிடம் கேட்கிறார்கள். இந்த பண்புகள் எவ்வாறு என்பதை பற்றி கேட்கின்ற போது அல்லாஹ் எனக்கு அந்த பண்புகளை எனக்கு என்ன செய்தான், வழங்கினான் என்ற அமைப்பிலே அவர்கள் சொல்லிவிட்டு அவங்க அந்த சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜபலனி அலைய ஹுலுகைன் யுஹிப்புஹுமுல்லாஹ், அதாவது எனக்கு இந்த இரண்டு பண்புகளை எனக்குள் ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹுன்னு வருகிறது அந்த ரிவாயத்தில். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய இந்த இரண்டு பண்புகளை எனக்கு தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். பார்த்தீங்களா, அவர் வந்து கர்வம் கொள்ளலை, பெருமை கொள்ளவில்லை. அப்படிதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒருத்தரை பாராட்டினா போதும் என்ன செஞ்சிடுவார், அவருக்கு கர்வம் தலைக்கு மேலே ஏறிடும், அவருக்கு கர்வம் தலைக்கு மேலே ஏறிடும். இன்னும் சிலரை பார்த்தீங்கன்னா பாராட்ட மாட்டாங்களா என்று அலைந்து கொண்டிருப்பார்கள். அப்படிதான் சிலரை பார்த்தீங்களா, அவர்களுடைய நிலை என்ன, யாரும் பாராட்ட மாட்டார்களா என்றே அலைந்து கொண்டிருப்பார்கள். நபித்தோழர்களை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த தோழரிடம் இருக்கக்கூடிய அந்த சிறந்த பண்புகளை பாராட்டிய நேரத்தில் அவர் உடனே என்ன செய்கிறாரு, இந்த பண்புகளை எனக்கு வழங்கியதா அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கக்கூடிய விரும்பக்கூடிய இந்த பண்புகளை எனக்கு வழங்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய முன்மாதிரி என்று பாருங்கள். சஹாபாக்களுடைய முன்மாதிரி இது அபூதாவுதில் 5225வது நிலையில் வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த இரண்டு பண்புகளை நாம் நமக்குள் வளர்த்து கொள்ள வேண்டும். என்ன, அந்த சகிப்புத்தன்மையை, அதாவது நாங்கள் அறிவுபூர்வமாக செயல்படுவதும் அதில் இருக்கிறது, நாங்கள் விவேகத்தோடு செயல்படுவது சகிப்புத்தன்மையோடு செயல்படுவதும், அதே போன்று நிதானமும், நிதானம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது, நிதானமாக முடிவுகளை எடுப்பது என்பது. எனவே நறுமையான சகோதரர்களே, நமது இன்றைய பாடத்தை இத்தோடு நிறைவு செய்வோம். இன்ஷால்லா இந்த தொடரில் இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷால்லா மற்றொரு வகுப்பிலே இந்த
தலைப்பினுடைய ஏனைய பகுதிகளை நாம் தொடர்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.